சென்னை மாநகராட்சியின் 2023-2024 ஆண்டுக்கான பட்ஜெட் இன்றைய தினம் வணக்கத்துக்குரிய மாண்புமிகு மேயர் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். சிறப்பான பட்ஜெட், வரவேற்க தகுந்த பட்ஜெட், பல திட்டங்கள் அந்த பட்ஜெட்டிலே அவர்கள் நிறைவேற்றியுள்ளார்கள். எங்களுடைய இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக இந்த பட்ஜெட்டை வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். இன்றைய தினம் எங்களுடைய சக மாமன்ற உறுப்பினர்களும் இந்த மாமன்றத்திற்கு கருப்பு உடை அணிந்து வருகின்றோம். எதற்கு என்றால், இந்திய திருநாட்டில் 50 ஆண்டு காலம் சிறப்பாக இந்திய திருநாட்டை வழிநடத்திய இந்திய தேசிய காங்கிரசினுடைய தியாக தலைவர்கள் நேரு பிரான், இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி போன்ற தலைவர்களின் வழிவந்த இந்த நாட்டையே தங்களுடைய உயிர் மூச்சாக நினைத்த தலைவர்களின் வழிவந்த எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை திட்டமிட்டு எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தையும் தலைவர் ராகுல் காந்தியையும் அசிங்கப்படுத்துகின்ற வகையிலே ஒரு சாதாரண ஒரு குற்றத்திற்காக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, அது மட்டுமில்லாமல் அந்த சிறை தண்டனை மேல்முறையீடு செல்ல இருக்கின்ற நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்தல், அது மட்டுமில்லாமல் இந்திய திருநாட்டிற்கு 1000 கோடி சொத்துக்களை வாரி வழங்கிய எங்களுடைய இந்த நேரு குடும்பம் உடனடியாக அவர் இருக்கின்ற வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று இந்த மோடி அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதையெல்லாம் கண்டிக்கின்ற வகையிலே நாங்கள் இன்றைய தினம் மாமன்றத்திற்கு கருப்பு உடை அணிந்து வந்தோம். நாளைய தினமும் இதேபோல் கருப்பு உடை அணிந்து வரையற இருக்கின்றோம். நாளை மாமன்றம் முடிந்தவுடன் உள்ளிருப்பு போராட்டம் நடத்த இருக்கின்றோம். மற்றும் எங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் பாரதிய ஜனதாவின் பாசிச பாரதிய ஜனதாவின் மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசாங்கத்தை பார்த்தால் சிரிப்பு தான் வருகின்றது. எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்ற நாட்டிலே, இந்த நாட்டிலே பொருளாதாரம் எங்கேயோ போய் பின்தங்கி போய் கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. எங்களுடைய தலைவர் வெளிநாட்டிலே இந்த நாட்டை பற்றிய சில கருத்துக்களை கூறினார். அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அந்த பேசிய உரை தவறில்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே 7ஆம் தேதி அன்று நான் பாராளுமன்றத்திலே பேச வேண்டும் என்று அவர் கடிதம் அனுப்பியிருந்தார். ஆனால் அவர் வந்து பாராளுமன்றத்திலே பேசினால் மத்தியில் ஆளுகின்ற அந்த மோடி அரசாங்கத்துக்கு பயம் வந்து விடுகின்றது. அதற்காகவே அவரை பேச விடாமல் தடுக்கின்ற வகையிலே அந்த வழக்கை துரிதப்படுத்தி இன்றைய தினம் அந்த வழக்கிலே குற்றத்தை சுமத்தி பாராளுமன்றத்தை இடத்திலிருந்தே வெளியனுப்பியுள்ளார்கள். அவர்கள் பாராளுமன்றத்தை விட்டு எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியை வெளியனுப்பினதின் நோக்கமே பாராளுமன்றத்தில் உள்ள பேசுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது, எங்கே ராகுல் காந்தி பேசினால் உண்மை நிலவரங்கள் வெளிவந்துவிடும், நம்மளுடைய அரசிற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதற்காகவே திட்டமிட்டு இந்த செயலை செயல்படுத்தியுள்ளார்கள். அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாங்கள் அவர்கள் போட்டிருக்கின்ற அந்த வழக்கை பொய் வழக்கு என்பதை ஊர்ஜிதப்படுத்தி அதிலே வெற்றி காண்போம் என்பதை கூறிக்கொள்கிறோம். ஓகே.